நம்மளோட ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்ணுமா இல்லையா என்ன ஹெல்தியான ஃபுட்டு அப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா ஹா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஃபுவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஹெல்த் அண்ட் ப்யூட்டி ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை இன்னும் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் டிப்ஸ் சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரூட் அண்ட் ஜூஸ் கண்டிப்பாக முக்கியம் நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டெய்லி ஹெல்த் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ணும் ப்ளஸ் ஒரு ஜூஸை கண் கண்டிப்பாக காலையில் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா சாய்ந்தரம் ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எப்பவுமே உங்களோட ஃபுட்டை அதாவது உங்களோட ஃபுட் அண்ட் உங்களோட எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு தவிர யாருங்க பார்த்துக்க போகிறாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரூட் மஸ்ட்டாக எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி பிளேசஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் ஒரு அதாவது அது எந்த ஃப்ரூட்டாக வேணா இருக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் ரெண்டு ஃப்ரூட் அதாவது ஒரு ஃபுட்டை ஜூஸாக குடிக்கணும் ஒரு ஃப்ரூட்டை நார்மல் ஃபார்ம்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் ஃப்ரூட்ஸை டெய்லி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் ஸோ டிப்ஸ் எல்லாம் ஓகே சொல்லியாச்சு பட் ஆனாலும் எனக்கு இன்னுமே டிப்ஸ் வேணுமே என்னடா பண்ணி இவ்வளோ சிம்பிளாக டிப்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே இவ்வளோ டிப்ஸ் அப்போ நாளைக்கு டிப்ஸ் வேணும்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பல கேன்யூஸ் மாதிரி இதை பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அப்படின்றதான் உங்களுக்கு தெரிஞ்சு வரும்